நம சிவாய வாழ்க. அன்புள்ள தோழ தொழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2023லேருந்து 2024 வரைக்குமான குரு பயிற்சி பலன்களை இப்போ நம்ம வந்து பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வந்து அவ்வளோ அவரோட பார்வைக்கு வலிமை அதிகம். அவர் இருக்கிற இடத்த விட அவரோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவரோட பார்வை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9 இவரோட பார்வை. இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா தனுசு மற்றும் மீனத்திற்கு அதிகம். குரு வந்து முழுமையான ஒரு சுபகிரகம். இவரால் யாருக்கும் பெரிய அளவில் கெடுதல் இருக்காது. எப்போ வந்து குரு பயிற்சி நமக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரக்கூடிய சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி ஏப்ரல் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ்க்கு ஏப்ரல் 22 இந்த அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரு பயிற்சி பலன் வந்து குரு பயிற்சி வந்து நடக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா மீனத்தில் இருக்கார். இந்த மீனத்திலருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி மேஷத்துக்கு வர்றாரு. மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ராகு இருக்கார். அந்த ராகுவோடு சேர்ந்து இணைந்து இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா 12 ராசிகளுக்கும் பலன்களை நல்ல பலன்களை வாரி வழங்க போகிறார் இந்த குரு பகவான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது மேஷத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரு மாதிரியான பலன்களையும், நவம்பர் 1ஆம் தேதி வந்து ராகு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுறாரு அப்போ ஒரு மாதிரியான பலன்களும் 12 ராசிக்கும் கிடைக்க போகுதுங்க. இந்த குரு பயிற்சியை வச்சு நம்ம என்னென்னலாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம், கல்யாணம் எப்போ நடக்கும், எங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும், எங்களோட படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகுதுங்க. சரி, நம்ம இப்போ வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் உரிய குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க. கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்ப்போம். கன்னிராசி அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் பகவான்ங்க. இந்த கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த கன்னிராசியில் இருக்குது. கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்க இருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலப்பாக இருக்கும். ஞாபக சக்தி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நல்ல நிதானமான குணம் இவங்களுக்கு இருக்கும். நீண்ட ஆயுள் இருக்கும். உலக விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற கூடிய ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். இயற்கையாகவே இந்த கன்னிராசிக்காரங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்குங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கக்கூடியதில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வல்லவர்களாக இருப்பார்கள். இவ்வளவு சிறப்பான இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரு வந்து இவ்வளோ நாள் சுகஸ்தானமான 7ஆம் இடத்துலேருந்து இப்போ அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு போகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறது சற்று உங்களுக்கு மைனஸான விஷயம்தான். இது உங்களுக்கு ஒரு 50% மட்டும்தான் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் இன்னொரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் ஓரளவுக்கு இந்த குருவினால் வராத நல்ல விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானால் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குரு 8ஆம் இடத்திற்கு வருவதால் நீங்கள் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. முக்கியமாக பிபி, கொலஸ்ட்ரால், கிட்னி இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் தகுந்த உணவு சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிறிய உடற்பயிற்சி செஞ்சு உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. 8ஆம் இடத்துல குரு வர்றது வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால் திடீர் பண வரவு வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லக் மூலியமாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த இடங்கள்லாம் படுதுங்க. இப்போ வந்து குருவோட பார்வை 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குடும்பஸ்தானம், பண உறவு ஸ்தானம் அப்படின்லாம் சொல்லலாம். கட்டாயம் உங்களுக்கு பண வரவு வரும். அதுவும் மறைமுகமான பண வரவு. அதாவது மறைமுகமான பண வரவு அப்படின்னா தவறான வழியில் வரக்கூடிய பணம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் வந்திருக்கும். அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு
மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு ரீசனாக இருக்கும், சரிங்களா? அதனால் நேர்மையால் வந்த பணம், நேர்மையான வழியில் வந்த பணம் தான் அது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பங்கு சந்தையில், அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி காணாமல் போன பணங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் காணாமல் போன பணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொலைச்ச பணங்கள் வேறு ரூபத்தில் வரும். அதனால் மறுபடியும் நாங்கள் பங்கு சந்தையில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டால், நான் அதை வேண்டாம், அது வேறு வழியில் வரும்னு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் அப்படின்னால உங்கள் தாய் தந்தையர்கிட்ட ஏதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தாலோ, இல்லை தாய் தகப்பனை வந்து பிரிஞ்சிருந்தாலோ, இப்போ நீங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோக நிமித்தமாகவோ இல்லை வெளிநாட்டுக்கு போயோ மனைவி குழந்தைங்களை பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருந்தாலும் இந்த சமயத்தில் நீங்கள் சேரக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் இது நாள் வரைக்கும் ஒரு சுமூகமான சூழல் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இப்போ ஒரு சுமூகமான சூழல் வந்து உங்களுக்கு வந்து வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கில், அதாவது நீங்களாக வம்பு வழக்க தேடி போகக்கூடாது, ஏன்னா எட்டில் குரு இருக்காருங்க. ஆனால் வம்பு அடுத்தவங்க போட்ட கேஸ் உங்கள் மேலே தவறான வழியில் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த சமயத்தில். அதே மாதிரி உங்கள் பேச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் ஒரு மரியாதை கூடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருங்க, அது உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா வாக்குறுதி வந்து கொஞ்சம் காப்பாற்றுறதுல கஷ்டமாக இருக்கும், அதனால் தேவையில்லாமல் யாருக்கும் நீங்கள் வந்து வாக்குறுதி தர வேண்டாங்க. அடுத்து நான்காம் இடம், நான்காம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு. நான்காம் இடம் அப்படின்னா தாய், வீடு, வண்டி, வாகனம், மனை, இதெல்லாம் வந்து நான்காம் இடம்ங்க. அதனால் தாய் தந்தையர்கிட்ட உறவு மேம்படும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துலேயும் படுறதுனால கட்டாயம் உங்களுக்கு விரயம் ஏற்படும். அந்த விரயத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பயணம், அதனால் போக்குவரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போங்க, வந்து நிதானம் வேணும், ரொம்ப வேகம் வேண்டாங்க. அண்ட் லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா சிதற தேங்காய் உடைச்சிட்டு போங்க, அது வந்து உங்களை வந்து காக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்விக்கும், உங்கள் குழந்தைகளோட கல்விக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறதும் சுபவிரயம் தான். வெளிநாட்டில் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த சமயத்தில் படிக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப செலவு பண்ணுங்கள். உங்களோட மனைவிக்கு இந்த சமயத்தில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசி கணவனோட உங்களோட மனைவிக்கு கட்டாயம் வந்து ஒரு உத்தியோகம், நீங்கள் விரும்பி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அஞ்சாம் பார்வை, அதாவது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. தொழில் நிமித்தமாக போகிறதுக்கு இல்லை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், இல்லை வெளிநாட்டிலே போய் நாங்கள் செட்டில் ஆகலான்ட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதில் வந்து மாற்றம், அதாவது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது, இந்த தொழிலோடு சேர்த்து இன்னொரு தொழில் பண்ணலாம், இல்லை இந்த தொழில் எனக்கு வேண்டாம் வேறு தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாற்றம் பண்ண நினைப்பீங்க. நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்ருக்க ஒரு வேலையிலேருந்து அது மட்டும் இல்லாமல் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விரய செலவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு. அது வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வைப்படுறதுனால அது சுப விரயமாக மாறும். குழந்தைகளோட படிப்பு செலவு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை எதிர்காலத்தில் குழந்தைங்களுக்குன்னு தேவை அப்படின்னா அதை வந்து நீங்கள் இப்போ இந்த சமயத்தில் சேமித்து வைக்கிறதும் கூட ஒரு சுப விரய செலவு தாங்க. அதே மாதிரி அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது இந்த சமயத்தில், சரிங்களா? கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், ஆனால் நீங்கள் இந்த சமயத்தில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி திருமணத்தை பற்றி சொல்லலை, குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குருவோட பார்வை அந்த ஸ்தானங்களில் வந்து பெருசாக படலை. அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு தசாபுக்தி வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அது உங்களோட சுய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் ரொம்ப நல்லதுங்க. உங்களோட ராசியதிபதி புதன், புதனோட அதிபதி பெருமாள். பெருமாள் வழிபாடு புதன்கிழமை பெருமாளுக்கு துளசி சாற்றி உங்களோட வேண்டுதலை வெயிங்க. நன்றி, வணக்கம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.